வணக்கம் வணிகத் தகவலில் முக்கிய செய்திகள் பங்குச்சந்தை குறியீடுகள் எதிர்மாறான எதிர்மறையான முடிவு சென்செக்ஸ் ஏற்றம் நிஃப்டி இறங்குமுகம் இந்திய ரூபாயின் மதிப்பு சரிவு வார அளவில் தங்கம் விலை இறக்கம் அந்நிய முதலீட்டு நிறுவனங்கள் தொடர்ந்து முதலீடு டிசிஎஸ் நிகர லாபம் பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு சதவிகிதம் அதிகரிப்பு ஹெச்சிஎல் டெக் மூன்றாவது காலாண்டில் நிகர லாபம் ஏற்றம் விரிவாக பார்க்கலாம் முதலில் பங்குச்சந்தை குறியீடுகள் எவ்வாறு முடிவுற்றன என்பதை அடுத்ததாக நாம் பார்க்கலாம் பிஎஸ்சி சென்செக்ஸ் குறியீடு பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் மூன்று சதவீதம் அதிகரித்து அதாவது பன்னெண்டு புள்ளி எட்டு ஒன்று புள்ளிகள் ஏற்றமடைந்து நாற்பத்தி ஒன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து புள்ளி மூன்று ஏழில் நிலை கொண்டது தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி ஃபிஃப்டி குறியீடு எதிர்மாறாக மூன்று புள்ளிகள் இரக்கமடைந்து பன்னெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி மூன்று ஐந்து என நிலை கொண்டது அதாவது பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் மூன்று சதவீதம் இறக்கம் பேங்க் நிஃப்டி முப்பத்தி ஐநூற்றி தொண்ணூறாக அதாவது கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூறு புள்ளிகள் இறக்கத்துடன் முடிவுற்றன இன்றைய வர்த்தகத்தில் பாரதி ஏர்டெல் அதிகபட்சமாக அதாவது ஐந்து புள்ளி நான்கு ஏழு சதவீதம் அதிகரித்தது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இரண்டு புள்ளி ஏழு எட்டு சதவிகிதம் ஏற்றம் இண்டஸ் இண்ட் பேங்க் ஸ்டேட் பேங்க் ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ பேங்க் அதிகமாக சரிவுற்ற பங்குகள் மிட்கேப் மற்றும் ஸ்மால் கேப் பங்குகள் அதிகரிப்பு இன்றைய வர்த்தகத்தில் ஏற்றமடைந்த துறைகள் அப்படி என்று பார்த்தால் தேசிய பங்கு சந்தையில் நிஃப்டி ஃபார்மா ஒன்று புள்ளி ஏழு மூன்று சதவீதம் ஏற்றம் நிஃப்டி ஆட்டோ பூஜ்ஜியம் புள்ளி மூணு எட்டு சதவிகிதம் நிஃப்டி மீடியா பூஜ்ஜியம் புள்ளி மூன்று ஐந்து சதவிகிதம் அடுத்ததாக இரக்கமடைந்த துறைகள் என்ன என்று பார்க்கலாம் நிஃப்டி ஃபைனான்ஷியல்ஸ் அதாவது பேங்க்ஸ் மற்றும் நிதி துறை நிறுவனங்கள் பூஜ்ஜியம் புள்ளி ஆறு நான்கு சதவீதம் இறக்கம் நிஃப்டி ஐடி குறியீடு பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஐந்து சதவிகிதம் நிஃப்டி பிரைவேட் பேங்க் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு நிஃப்டி மெட்டல் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு நிஃப்டி ஆட்டோ பூஜ்ஜியம் புள்ளி எட்டு அடுத்ததாக உலக அளவில் பங்குச்சந்தைகள் எவ்வாறு நிலவின என்று பார்க்கலாம் நேற்று அமெரிக்க பங்குச்சந்தையில் டவ் ஜோன்ஸ் இரநூத்தி அறுபத்தி ஏழு புள்ளிகள் ஏற்றம் அதாவது பூஜ்ஜியம் புள்ளி ஒம்பது ரெண்டு சதவீதம் அதிகரிப்பு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் இருபத்தி ஏழு புள்ளிகள் அதாவது பூஜ்ஜியம் புள்ளி எட்டு நான்கு சதவீதம் ஏற்றம் நாஸ்டாக் தொண்ணூற்றி எட்டு புள்ளிகள் அதாவது ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஆறு சதவீதம் அதிகரித்து முடிவுற்றன இன்று அடுத்ததாக ஐரோப்பிய பங்கு சந்தைகள் இன்று மதியம் துவக்கத்திலிருந்து ஒரு பாசிட்டிவாக அதாவது ஏறுமுகமாக வர்த்தகம் நடைபெற்று வருகிறது இங்கிலாந்து நாட்டின் ஃபுட்ஸி குறியீடு எழுபத்தி ரெண்டு புள்ளிகள் அதிகரித்து சற்று வர்த்தகம் பிரான்ஸ் நாட்டின் கேக் குறியீடு ஐம்பத்தி ஓரு புள்ளிகள் ஏற்றத்துடன் வர்த்தகம் ஜெர்மனியின் டாக்ஸ் குறியீடு தொண்ணூற்றி மூன்று புள்ளிகள் அதாவது பூஜ்ஜியம் புள்ளி ஆறு மூன்று சதவிகிதம் அதிகரித்து சற்று வர்த்தகம் காணப்பட்டது அடுத்ததாக ஆசிய பங்கு சந்தைகள் எவ்வாறு முடிவுற்றன என்று பார்க்கலாம் இன்று காலை ஜப்பானின் நிக்கை இண்டெக்ஸ் நூற்றி எட்டு புள்ளிகள் அதிகரித்து முடிவுற்றது ஹாங்காங் ஹாங்சாங் இண்டெக்ஸ் நூற்றி எழுபத்தி மூன்று புள்ளிகள் ஏற்றம் அதாவது பூஜ்ஜியம் புள்ளி நான்கு ஐந்து சதவிகிதம் அதிகரிப்பு ஷாங்கை பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து சதவிகிதம் இறக்கத்துடன் முடிவு அடுத்ததாக தங்கம் மற்றும் வெள்ளி நிலவரம் பார்க்கலாம் உள்நாட்டில் தங்கம் இருபத்தி நாலு கேரட் ஒரு கிராம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் ஆபரண தங்கம் இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு கிராம் மூவாயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டு ரூபாய் ஒரு சவரன் எட்டு கிராம் முப்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் ஐம்பது ரூபாய் முப்பது காசுகள் நான் அடுத்ததாக பார்க்க இருப்பது இன்று வர்த்தகத்தில் குறியீடுகள் எவ்வாறு நகர்வுற்றன என்று பார்க்கலாம் முதலில் பிஎஸ்சியின் சென்செக்ஸ் வரைபடத்தை எடுத்துக்கொண்டால் இன்று குறியீடு போக்கு எப்படி இருந்தது என்று பார்த்தால் நேற்றைய நிலையை விட மூன்று புள்ளிகள் குறைவாக நாற்பத்தி ஒன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் துவக்கம் அதிக ஏற்ற இறக்கங்களுடன் கூடிய காலை வர்த்தகத்தில் சென்செக்ஸ் நாற்பத்தி ரெண்டாயிரத்தை தாண்டினாலும் குறைந்தபட்ச நிலையான நாற்பத்தி ஒன்றாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது வரை சரிவுற்றது அதற்கு பின் ஒரு மீழ்ச்சி விறுவிறுப்பான ஏற்றம் பதினோரு மணி அளவில் புதிய உச்சமான நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தி மூணை தொட்டது அதை தொட்டவுடன் உடனே சரிவு நாற்பத்தொன்னாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை இறக்கம் மதிய வர்த்தகத்தில் நாற்பத்தொன்னாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நாற்பத்தி ரெண்டாயிரம் அந்த வரம்புக்குள் வர்த்தகம் முடிவில் பன்னெண்டு புள்ளிகள் ஏற்றத்துடன் நாற்பத்தொன்னாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் நிலை கொண்டது அதாவது பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் மூன்று சதவிகிதம் ஏற்றம் சென்செக்ஸில் உள்ள முப்பது பங்குகளில் பதினெட்டு பங்குகள் விலை ஏற்றம் பன்னெண்டு பங்குகள் விலை இறங்கி முடிவுற்றன அடுத்ததாக தேசிய பங்கு சந்தையின் நிப்டி ஃபிஃப்டி குறியீடு எவ்வாறு நகர்வுற்றது என்று பார்க்கலாம் இன்றைய வர்த்தகத்தில் நேற்றைய விலையை விட இருபத்தி ஏழு புள்ளிகள் குறைந்து பன்னெண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி எட்டில் துவக்கம் காலை வர்த்தகத்தில் பன்னெண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்று குறைந்தபட்ச நிலை பின் அதிகரிப்பு பன்னெண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பதை தாண்டியது அதிகபட்சம் பன்னெண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஐந்து பதினோரு மணி அளவில் மீண்டும் சரிந்து பன்னெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பதுக்கு கீழ் சென்றது மதியம் வர்த்தகத்தில் பன்னெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பது பன்னெண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபது அந்த இருபது புள்ளிகள் குறுதலான வரம்பிற்குள் வர்த்தகம் முடிவில் மூன்று புள்ளிகள் இறக்கத்துடன் பன்னெண்டு ஆய் பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி மூன்று ஐந்தில் முடிவுற்றது நிஃப்டியில் உள்ள ஐம்பது பங்குகளில் இருபத்தி ஓரு பங்குகள் ஏறுமுகம் இருபத்தி எட்டு பங்குகள் விலை இறக்கத்தில் முடிவுற்றன விலை மா மாற்றமில்லாத ஒரு பங்கு முடிவுற்றது அடுத்ததாக நிஃப்டி பேங்க் குறியீடு எவ்வாறு நகர்ந்தது என்று பார்க்கலாம் இன்றைய வர்த்தகத்தில் நேற்றைய நிலையை விட இருநூற்றி எண்பது புள்ளிகள் சரிவுடன் முப்பத்தொன்னாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்றில் துவக்கம் பேங்க் நிஃப்டி காலை வர்த்தகத்தில் ஒரு சரிவு குறைந்தபட்ச நிலையான முப்பத்தொன்னாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்தை தொட்டது அதற்கு பின் மீழ்ச்சி முப்பத்தொன்னாயிரத்தி தாண்டி முப்பத்தொன்னாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு அதிகபட்ச நிலையாக பதிவாகினது மதிய வர்த்தகத்தில் முப்பத்தொன்னாயிரத்தி அறநூறு எழுநூறு வரம்புக்குள் வர்த்தகம் முடிவில் இரநூத்தி அறுபத்தி மூணு புள்ளிகள் சரிவுடன் முப்பத்தொன்னாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறில் நிலை கொண்டது பேங்க் நிப்டியில் உள்ள பன்னெண்டு பங்குகளில் ஒரு பங்கு மற்றும் ஏறுமுகமாக முடிவுற்றது மீதமுள்ள பன்ன பங்குகள் விலை இரக்கத்தில் முடிவுற்றன அடுத்ததாக அட்வான்ஸ் டிக்லைன் ரேஷியோ எப்படி இருந்தது என்று பார்க்கலாம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு பங்குகள் விலை அதிகரித்து இன்று வர்த்தகத்தில் முடிவுற்றன எண்ணூற்றி அறுபத்தி நான்கு பங்குகள் விலை இறக்கத்தில் முடிவு முந்நூற்றி ஐம்பத்தி மூணு பங்குகளின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை மொத்த வர்த்தகமான பங்குகள் ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்கு அடுத்ததாக நாம் ஒவ்வொரு வாரமும் சந்திக்கும்போது முதலீட்டாளர்கள் முதலீடு செய்வதற்கு முன் என்னென்ன முக்கியமாக இதை இதை கவனிக்க வேண்டும் என்று பார்த்து வருகிறோம் அதில் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் அடிப்படை பகுப்பாய்வின் அதை பற்றி நாம் வந்து ஒரு வாரம் பார்த்து வருகிறோம் இந்த அடிப்படை பகுப்பாய்வின் முக்கிய காரணிகளாக நாம் பார்க்க இருப்பது அதாவது முதலீட்டாளர்கள் மனதில் கொள்ள வேண்டியது என்று என்று பார்த்தால் ஒரு பங்கிற்கான லாபம் மற்றும் பி விகிதாச்சாரம் இந்த ரெண்டும் ஒரு ரெண்டு முக்கிய காரணிகளாக முதலீட்டாளர்கள் வந்து பார்க்க வேண்டும் இதில் அடுத்ததாக ஒரு பங்கிற்கான லாபம் அதாவது இபிஎஸ் என்று சொல்லுவோமே அந்த பங்கிற்கான லாபம் வந்து அப்படின்னா என்ன அதை எப்படி பார்க்கிறது என்பதை பார்க்கலாம் இபிஎஸ் வந்து ஒரு பங்கிற்கான லிப லாபத்தை நிகர லாபத்தை வந்து ஒரு நிறுவனத்தின் நிகர லாபத்தை மொத்த பங்குகளாக வகுத்தால் அது வருவது தான் ஏர்னிங்ஸ் பரிஷர் அதாவது ஒரு பங்கிற்கான லாபம் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரத்தை எப்படி உபயோகிப்பது ஒரு நிறுவனத்தின் பங்குகளில் முதலீடு செய்வதற்கு முன் எப்படி இதை ஆராய்வது அப்படி என்று பார்த்தால் ஒவ்வொரு காலாண்டும் இந்த இபிஎஸ் என்பது கூடினால் அந்த நிறுவனம் வந்து வலிமையாக செயல்பட்டு வருகிறது என்று கொள்ளலாம் ஒவ்வொரு காலாண்டிலும் அந்த இபிஎஸ் வந்து அந்த ரிசல்ட்ஸில் குறைந்தால் நிறுவனம் வலிமை குன்றிக் கொண்டே போகும் என்று முதலீட்டாளர்கள் கணிக்கலாம் அடுத்ததாக மற்றொரு முக்கிய காரணியான பிஇ ரேஷியோ அதாவது பிஇ விகிதாச்சாரத்தை எப்படி உபயோகிப்பது என்று பார்க்கலாம் முதலில் பிஇ ரேஷியோ அப்படி என்பது பங்கின் தற்போதைய விலை அதாவது மார்க்கெட் ரேட் அதை வந்து முன்னாடி நாம் பார்த்தோமே ஒரு பங்கிற்கான லாபம் ஐபிஎஸ் இதால் வகுத்தால் இதை வருவது வந்து பிஇ விகிதாச்சாரம் இதை எப்படி உபயோகிப்பது அப்படி என்று பார்த்தால் ஒரு துறையின் பிஇ விகிதாச்சாரத்தை விட அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறுவனத்தின் பி குறைவாக இருந்தால் அந்நிறுவன பங்குகளை வாங்கலாம் என்பது அடிப்படையாக நாம் வந்து எடுத்துக்கொள்ளலாம் அந்த துறையின் பிஇ விகிதாச்சாரத்தை விட ஒரு நிறுவனத்தின் பி வந்து கூடியிருந்தால் அந்நிறுவன பங்குகளை ஏற்கனவே வைத்திருந்தால் விற்றுவிடலாம் அல்லது முதலீடு செய்வதை தள்ளி போடலாம் என்று முதலீட்டாளர்கள் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக குரூட் ஆயில் கச்சா எண்ணெய் விலை நிலவரம் எப்படி இருந்தது என்று பார்க்கலாம் டபிள்யூடிஐ குரூட் சற்று முன் உலக சந்தைகளில் ஒரு பீப்பாய்க்கு ஐம்பத்தி எட்டு புள்ளி எட்டு ஒன்று அமெரிக்க டாலராக வர்த்தகம் பிரெண்ட் க்ரூட் ஒரு பீப்பாய்க்கு அறுபத்தி ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று என்ற நிலையில் டாலர்ஸ் என்ற நிலையில் வர்த்தகமாகிக் கொண்டிருந்தது அடுத்ததாக தேசிய பங்கு சந்தையில் கரன்சி டெரிவேட்டிவ் செக்மெண்டில் அந்நிய செலாவணி சந்தையில் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் என்எஸ்சி கரன்சி டெரிவேட்டிவ் செக்மெண்ட்டில் எழுபத்தி ஒன்று புள்ளி ஒன்று மூணு என முடிவடைந்தது ஆர்பிஐ ரெஃபரன்ஸ் ரேட் எழுபத்தி ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து யூரோப்பியன் யூனியன் யூரோக்கு எதிராக தேசிய பங்கு சந்தையில் எழுபத்தி புள்ளி ஒன்று நான்கு என இந்திய ரூபாய் முடிவுற்றது இங்கிலாந்து பவுன் எதிராக தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி எட்டு ரெண்டு எனவும் ஜப்பனீஸ் எண்ணூறுக்கு எதிராக அறுபத்தி எனவும் இந்திய ரூபாய் முடிவுற்றது என்சிடிஎக்ஸ் ஆக் தான்யா குறியீடு இன்று மூன்று புள்ளிகள் அதாவது பூஜ்ஜியம் புள்ளி மூன்று சதவீதம் அதிகரித்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று புள்ளி நான்கு ஐந்தில் நிலை கொண்டது இந்த முக்கியமாக இந்த ஆக்ரி தான்யாவில் உள்ள அந்த கமாடிட்டீஸை வந்து ஆக்ரி கமாடிட்டீஸ் ட்ரேடிங்கில் வந்து இன்று விலை ஏற்றமாக கேஸ்டர் சீடு பிப்ரவரி ஒப்பந்தம் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஆறு சதவீதம் ஏற்றம் கார்கம் ஃபைவ் எம்டி ஒன்று புள்ளி நான்கு ஒம்பது சதவீதம் ஏற்றம் ரிஃபைன்ட் சோயா ஆயில் ஜனவரி மற்றும் பிப்ரவரி ஒப்பந்தங்கள் பூஜ்ஜியம் புள்ளி ஆறு சதவீதம் இறக்கத்துடன் காணப்பட்டது இன்று வர்த்தகத்தின் முடிவில் டிசிஎஸ் மற்றும் எச்சிஎல் டெக்னாலஜிஸ் கால மூன்றாம் காலாண்டு ரிசல்ட்ஸை அறிவித்தன டிசிஎஸ் மூன்றாம் காலாண்டு ரிசல்ட்ஸில் வந்து நிகர லாபம் பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு சதவீதம் அதிகரித்து முப்பத்தொன்னாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாய் டாலர் ரெவின்யூ அப்படி என்று பார்த்தால் ஒன்று புள்ளி மூன்று சதவீதம் ஏற்றம் ஐயாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தாறு மில்லியன் டாலர்ஸ் ஆக இருந்தது ரெவின்யூ வந்து ஒன்று புள்ளி மூன்று சதவீதம் வளர்ச்சியை இருந்தும் சந்தை எதிர்பார்ப்பை எட்டவில்லை அடுத்ததாக ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் இன்று மூன்றாம் காலாண்டு ரிசல்ட்ஸை அறிவித்தது நிகர லாபம் பதினான்கு சதவீதம் ஏற்றமடைந்து மூவாயிரத்தி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதுக்கான ரெவின்யூ ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பதினைந்து சதவீதத்திலிருந்து பதினாறு புள்ளி ஐந்து சதவீதமாக உயரும் என்று வழிகாட்டுதல் இன்று கொடுக்கப்பட்டது இப்பொழுதா வருமாறம் சந்தை எப்படி இருக்கும் அப்படி என்று பார்த்தால் ப்ரீ பட்ஜெட் ரேலி கடந்த ஒரு மாதத்தில் காணப்பட்டது மேலும் சந்தையில் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் வந்து இருக்கலாம் நிறுவனங்களின் மூன்றாவது காலாண்டு அறிக்கைகள் மற்றும் பட்ஜெட் அறிவிப்பை சார்ந்து குறியீடுகள் நகரும் நிஃப்டியை பொறுத்தவரை வருவாரம் முக்கிய தடுப்பு நிலையாக அதாவது ரெசிஸ்டன்ஸ் லெவலாக பன்னெண்டாயிரத்தி நானூறு அதை வந்து தாண்ட வாய்ப்புள்ளது பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பது பன்னெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது முக்கிய ஆதரவு நிலைகள் மீண்டும் வணிக கண்ணோட்டம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்